Hello friends, welcome to Secret of Health and Beauty. Friends, in our channel, we will see what we will see. We will see that we have a super face cream ready. This face cream is ready. Friends, ready very easy. வெண்மையா மாறிறது வந்து ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க फ्रेंड्स அப்பதான் வந்து இதுல எந்த அளவுல சேர்த்துக்கோ ஏனா பொருட்களோட அளவு வந்து ரொம்ப முக்கியம் அளவு கொஞ்சம் மாறினா வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து கண்டிப்பா வேற மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிரும் அதனால நீங்க அளவு கரெக்ட்டா இருந்தா மட்டும்தான் அந்த பேக் வந்து போடுறது வந்து ரொம்ப யூஸ் நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்க फ्रेंड्स உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே மறக்காம உங்க फ்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் வந்து நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா நம்ம சேனல் கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடுற புத்தம்புது வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு அப்பப்ப வந்தடையும் நீங்க இத பார்த்து பயனடையலாம் ஓகே फ्रेंड्स நாம இப்ப இந்த வீடியோக்குள்ள போலாம் Friends, we have a channel in the video. We have a video in the video. We have a parlor, a fairness cream, 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 a fairness Week lab in a week, money in a single wanga. I'm also a time table potranga in the parlor pono, in a facial pona, facial lab, and a rare difference not in a golden soldranga in a mosolranga. I in a facial panala, you blow in the makeup pola, this will your scarum charanga. Anna, I'm a wheatly in the good porcochi, end up in a mokatala pana, bring yard with the year the lamb or the Josie kept the lamb. Namana Mokatra, the Isla wheatler, the Pachi Spana, Moham Alaha, Mabi, Alaha, the parlor pona, Matuna, Mohamala, Breta, Mar, Abdin, or Maikula, Ella Yuko. பாத்தினா பார்லர் நிக்கி இப்படி பாத்தினா फ्रेंड्स தெருக்கூன் வந்துருச்சு முதலா ஊர்ல பாத்தினா எங்க ஒரு பார்லர் ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல இருக்கும் அப்படினு பாத்துறோம் ஆனா இன்னைக்கு பார்த்தா தெருக்கு தெரு பார்லர் ஆரம்பிச்சிட்டாங்க फ्रेंड्स எல்லா பார்லரும் பாத்தினா நல்ல ஹெவியா பிஸியா ஓடிட்டே இருக்கு இந்த பார்லர் சும்மாவே இல்ல அவ்வளவு நல்ல ஒரு தொழிலா வந்து பார்லர் நடந்துட்டு இருக்கு அதுக்கு என்ன காரணம் பாத்தினா நாம தான் என்ன பண்றோம் என்ன பண்ணாலும் சரி முகத்தை வந்து நம்ம பார்லர் போனா தான் அழகாகும் பார்லர் போயிட்டு வந்து ஒரு ப்ளீச் பண்ணா தான் நல்லா இருக்கும் ஒரு ஃபேஷியல் பண்ணா தான் நல்லா இருக்கும் இந்த க்ரீம் அப்ளை பண்ணா தான் நல்லா இருக்கும் அப்படினு சொல்லி நம்மள நினைச்சு 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 பார்லர் போய் போய் உங்க முகத்தை காசு செலவழிக்கிறது மட்டும் இல்லாம முகத்தையும் வந்து ரொம்ப இது பண்ணிரும் அதாவது போயிட்டு வந்தா முகம் அழகா இருக்கும் फ्रेंड्स கண்டிப்பா அதுக்கு அப்புறம் பார்த்தினா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தினா உங்க முகம் வந்து கண்டிப்பா அழக இலக்க ஆரம்பிச்சிடும் फ्रेंड्स அந்த தோல் எல்லாம் சுருங்கி அந்த அழகுங்கறத இயற்கையான அழகுங்கறத அவங்க கண்டிப்பா மாறிரும் ஓ அதனால தான் பார்த்து சொல்றேன் फ्रेंड्स பார்லர் எதுமே போகாதீங்க நம்ம வீட்ல இருக்க இயற்கையான பொருட்களை வச்சு உங்க முகத்தை அழகா சூப்பரா மாத்திரலாம் இனிமேலாவது நீங்க பார்லர் போகாம நம்ம இயற்கையான பொருட்களை வச்சு எப்படி நம்ம ஃபேஷியல் க்ரீம் ரெடி பண்ணலாம் அப்படின்றத பாருங்க பார்த்துட்டு நீங்களோ உங்க வீட்ல இருக்கவங்க நம்ம அடுத்து வர சந்ததிகளுக்காக சொல்லி கொடுங்க फ्रेंड्स நம்ம வீட்ல இருக்க பொருளே போதுமானதா நம்ம பார்லர் போனா நம்ம கண்டிப்பா ஒரு 30 வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா தோல் எல்லாமே சுருக்கமாகி முகமே அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு 50 வயசு மாதிரி மாறும் இதெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பார்லர்ல போற அந்த க்ரீம்லாம் இருக்கும் இல்லையா அந்த கண்ட கண்ட க்ரீம் கெமிக்கல்ஸ் எல்லாமே சேர்த்து உங்க முகத்தை ரொம்ப பாதிச்சிரும் ஆனா நம்ம வீட்ல இருக்க கூடிய அந்த இயற்கையான பொருட்கள் பாருங்க எந்த ஒரு கெமிக்கல்ஸ் எதுமே இல்ல இத நம்ம ஆட் பண்ணிட்டு வந்தோம்னா போதும் எப்பயுமே फ्रेंड्स 50 வயசுல கூட நம்ம வந்து 30 வயசு மாதிரி அழகா இளமையாவே இருப்போம் அதுக்கான ஒரு சூப்பரான க்ரீம் தான் இது இத க்ரீம் ரெடி பண்றது எப்படி நாம பார்க்கலாம் வாங்க फ्रेंड्स ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு பாருங்க இந்த க்ரீம் வந்து ரெடி பண்றதுக்கு நான் எடுத்துக்க கூடிய பொருட்கள் பாருங்க இந்த மூணு பொருள் தான் எடுத்துக்கேன் இந்த மூணு பொருள்ல இருந்து அந்த க்ரீமை வந்து ஈஸியா நான் தயார் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் எடுத்துக்க கூடிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா தயிர் எடுத்துக்கேன் நல்ல கட்டியான தயிர் எடுத்துக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல பசும்பால் வரும் இல்லையா அத காய்ச்சி தண்ணி ஊத்தாம காய்ச்சி உர ஊத்தி கட்டியான இந்த தயிர் எடுத்துக்கேன் இந்த தயிர் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்க முகத்துல சேரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த துளைகள்ல இருக்க அழுக்கு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு உங்க முகத்துல அந்த பருவ அந்த தழும்புகள் எதுவும் இருந்துச்சுன்னா அதையும் வந்து சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து தயிர்ல வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதுக்காக நான் தயிரை நான் எடுத்திருக்கேன் நீங்க பாக்கெட் தயிர் எதுவுமே கண்டிப்பா யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருக்கேன் இந்த நம்ம ஃபேஸ் பேக்ல வந்து எந்த ஒரு கெமிக்கல்ஸ் எதுவுமே கலக்கல அதனால வந்து இயற்கையானது தான் சொல்லியிருக்கேன் அதனால நீங்க பாக்கெட் தயிரும் எடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அதுல கண்டிப்பா ஏதாவது கெமிக்கல்ஸ் சேர்த்திருப்பாங்க நம்ம கைப்பட வீட்டில் இருக்க பொருள் தான் வச்சு இந்த பேக் வந்து நம்ம தயார் பண்ண போறோம் அப்பதான் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும்
இப்போ நான் வீட்ல தயிர் எடுத்துட்டு இருக்கேன் இல்ல வீட்டு தயிரை அதுக்கு அடுத்து இது கூட என்ன சேர்க்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடலை மாவு எடுத்துக்கிறேன். நான் வீட்டுல இருக்க கடலை மாவு வந்து வீட்டுல அம்மா அரைச்சு வச்சிருப்பாங்க அந்த நயமான கடலை மாவு தான் எடுத்திருக்கேன். இந்த கடலை மாவு இந்த பேக்கோடு சேரும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க முகம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சூப்பரா பிரைட்டா மாறதுக்கு வந்து இந்த கடலை மாவு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஒருத்தர் வந்து ஆயில் ஸ்கின்னா இருக்கும் முகத்துல வந்து எண்ணெய் வடிகிற தன்மை இருக்கும் இல்லையா அந்த எண்ணெய் வடிகிற தன்மை இருந்துச்சுன்னா அதை எல்லாத்தையுமே உறிஞ்சு எடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கடலை மாவுல இருக்கு. அதனாலதான் நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடலை மாவு பேக் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்க முகம் வந்து நல்லா பிரைட்டா சூப்பரா மாறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது லாஸ்ட்டாக இது கூட நெல் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுவாக தக்காளி பற்றி நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது தான். தக்காளி வந்து பேக் வந்து அதாவது ஃபேஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தெரியும். ஆனால் யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம. இந்த தக்காளி வந்து இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு போகிறேன். இந்த தக்காளியில் இருக்க சத்துக்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் முகத்தில் சேரும்போது உங்கள் முகத்தில் அந்த ரத்த ஓட்ட பொருட்களே அதை எல்லாம் நல்லா சூப்பராக தூண்டி விட்டு உங்கள் முகத்தில் வந்து நல்லா பிரைட்டாக மாறுறதுக்கும் உங்கள் முகம் நல்லா ஷைனிங் லுக்காக மாறுறதுக்கும் வந்து இந்த தக்காளி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் தக்காளி எடுத்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து இந்த ரெமெடி எப்படி தயார் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க. நான் பவுல் எடுத்து தக்காளி வந்து எனக்கு அரைத்தக்காளியே போதுமானதானே அதனால் அரைத்தக்காளியை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த தக்காளியோட சார் தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவை. இந்த தக்காளியை புளிஞ்சுலாம் விடக்கூடாது. இந்த வீட்டில் இந்த உரசுறது வச்சுருப்போம் இல்லையா அந்த சீவி எடுக்கிறது இதை வச்சு தான் நம்ம தக்காளியை சீவ போகிறோம். இந்த அரைத்தக்காளி பழத்தை இதை வச்சு எப்படி சீவுறது நான் சொல்லி காட்டிருப்பாங்க. இப்படி வச்சு சீவணும் ஃப்ரெண்ட்ஸ். கீழே ஒரு பவுல் வச்சு சீவினா மட்டும்தான் இந்த தக்காளியில் இருக்க சதைவு வந்து நமக்கு கிடைக்கும். ஜூஸாக இல்லாமல் எப்படின்றத பாருங்களேன். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதேமாதிரி தக்காளி இதனால சீவி விட்டாலே போதும் இதில் இருக்க ஜூஸ் வந்து நல்லா கட்டியாக இறங்கும். இப்போ பாருங்க நான் சீவி முடிச்சுட்டே இப்போ கையில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தோல் மட்டும் தான் இருக்குது. தக்காளியோட தோல் மட்டும் தான் இருக்குது. இப்போ அடியில் காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இப்போ பாருங்கள் அடியில் இந்த தக்காளியோட ஜூஸ் எப்படி பாருங்களேன். கட்டியான பதத்தில் கிடச்சிருக்கு பாருங்கள். இதுதான் நமக்கு தேவை ஃப்ரெண்ட்ஸ். இதனால தான் சொன்னேன் இந்த சீவனில் சீவனை மட்டும் தான் அப்படி கட்டியான பதத்தில் வந்து நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து நம்ம பேக் போடுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ தக்காளியோட ஜூஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம். அடுத்தது இது கூட என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர் வச்சுருந்தோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். தயிரையும் நல்லா நான் ஒரு ஸ்பூன் அளவு வச்சுக்கிட்டேன். இப்போ என்னோட ஸ்பூன் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய ஸ்பூனாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு சின்ன ஸ்பூன் கரெக்டாக இருந்துச்சுன்னா ரெண்டு ஸ்பூன் அளவு தயிர் எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவு கட்டியான தயிர் எடுத்துக்கிட்டு அடுத்து எது கூட என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவு வச்சுருந்தோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். கடலை மாவை நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 1.5 ஸ்பூன் அளவு கடலை மாவையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது நல்லா ஒரு பேக் பதத்துக்கு நம்ம கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதனால் இது கரெக்டான அளவு சேர்ந்தால் மட்டும்தான் அந்த பேக் நம்ம கிடைக்கும். அதனால தான் சொன்னேன் இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்தா மட்டும்தான் இந்த அளவுலாம் நம்ம கரெக்டான பதத்தில் தெரியும். இப்போ பாருங்களேன் நான் கண்ணு மாதிரி தான் செஞ்சிட்ருக்கேன். இது எவ்வளோ கட்டியாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதேமாதிரி நம்ம வந்து பாருங்கள் தயிர் அந்த 1 ஸ்பூன் எடுத்து கடலை மாவை 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கேன். தக்காளி 1/2 தக்காளி தான். இந்த மூணுமே சேர்ந்து பாருங்கள் நல்ல ஒரு சூப்பரான ஒரு பேக் வந்து பதத்துக்கு நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ இந்த மூணையும் நல்லா அப்படியே கலக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தயிருக்குள்ளே அந்த தக்காளியும் கடலை மாவும் நல்லா கலக்கணும் பாருங்கள். இப்போ தட்டியான தயிர்ன்றதுனால இந்த பதத்துக்கு நம்ம கிடச்சிருக்கு. நல்லா தண்ணியான தயிர் எதுவும் எடுக்காதீங்க. நல்லா கட்டியாக அந்த புட்டு மாதிரி இருக்கும் இல்லையா அந்த தயிரை தான் நம்ம எடுக்கணும். இப்போது நமக்கு பேக் போடுற பதத்துக்கு இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தக்காளி எண்ணெய் சீவணும் இல்லையா அந்த தக்காளியோட தோலை கீழே போடுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த தக்காளியோட தோலை வச்சு தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு முகத்தில் வந்து ஒரு மசாஜ் மாதிரி கொடுக்கணும். இப்போ பாருங்கள் என்னோடய கையில் நான் செஞ்சு காட்டுறேன். இதேமாரி உங்கள் முகத்துலையும் நல்லா ஒரு மசாஜ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த தக்காளியோட தோலில் இருக்க சத்து வந்து உங்கள் முகத்தில் சேரும்போது என்ன ஆகும்னா உங்கள் முகத்தில் வந்து நல்லா ரத்த ஓட்டத்தை வந்து தூண்டி விடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த துளைகள் இருந்துச்சுல கருப்புகள் அது எல்லாமே மாயமாக மறையத்துக்கு வந்து தக்காளி தோல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் தக்காளி தோல் வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உன்னோட கையில் நல்லா பாருங்கள் நல்லா ஒரு மசாஜ் பண்ணுறேன். இதேமாரி உங்கள் முகத்தில் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் முகம் நல்லா பிரைட்டாக மாறுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா இதை நீங்கள் ஒரு 5 நிமிஷம் நல்லா அழுத்தி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தக்காளி தோல் வச்சு அழுத்தி பண்ணிங்கன்னா இந்த தக்காளி தோலில் இருக்க சார் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் முகத்தில் மசாஜ்லேயே போயிடும். தக்காளி தோலும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. உங்கள் முகத்துலையும் இதை மசாஜ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் இப்போ 5 நிமிஷம் நான் மசாஜ் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீம் இருக்குல்ல இதை கழுவிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். முகத்தை அப்படியே வச்சுருங்க. இந்த க்ரீமை கொஞ்சோண்டு எடுத்து இதையும் ஒரு மசாஜ் கொடுங்க. இதையும் சேர்த்து ஒரு மசாஜ் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா தயிரும் அந்த கடலை மாவு தக்காளி சேர்த்தோம் இல்லையா அந்த தக்காளி இந்த மூணும் சேர்ந்து உங்கள் முகத்தில் சூப்பரான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அழுத்தமாக கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் முகத்தில் வந்து அந்த மூக்குக்கிட்ட வாய்க்கிட்டலாம் நல்லா அழுத்தமாக கொடுங்க. உங்கள் கழுத்துக்கிட்டலாம் எல்லாமே கழுத்துக்கு பின்புறம் எல்லா இடத்துலையும் கொடுங்க. ஏன்னா கழுத்து பின்புறம்லாம் செயின் போட்டு நிறைய பேர் கருப்பாக இருக்கும் இல்லையா அந்த இடம் எல்லாமே மாயமாக மறையிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதேமாதிரி நீங்கள் அழுத்தமாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டே இருங்க. கொடுத்து முடிச்சுட்டு இதே ஒரு 10 நிமிஷம் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை 10 நிமிஷம் கொடுத்தா தான் அதோடய சார் வந்து நல்லா இறங்கும். 10 நிமிஷம் கொடுத்து முடிச்சுட்டு அப்படியே இந்த பேக் மாதிரி இதை போடாதீங்க. இந்த க்ரீம் எடுத்து இதை பேக் மாதிரி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து கட்டியாக இருக்கு இல்லையா அதனால் வந்து ஒழுகாது. அப்படியே வந்து நிற்கும் முகத்தில் நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த கையில் போட்டு காமிச்சிருக்கேன். நல்லா பேக் பதத்துக்கு போட்டுட்டு இதை அப்படியே போட்டுட்டு
ஒரு மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு மணி நேரம் ஊறிக்கிட்டே இருக்கட்டும். அப்புறம் தக்காளியோட சாறு, அந்த தயிரோட சாறு எல்லாமே உள்ளே போய் நல்லா முகத்தில் அது கழுத்துக்கிட்டலாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த கருமை எல்லாத்தையும் வேகமாக எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி ஒரு மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. ஒரு மணி நேரம் ஊறுனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் முகத்தை நல்லா ஒரு சில் வாட்டரில் கழுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சில் வாட்டர் இல்லைன்னா சும்மா சாதா தண்ணியிலே கழுவுங்க. கண்டிப்பாக சோப் எதுவும் யூஸ் பண்ணிடாதீங்க, தண்ணியில் மட்டும் கழுவிடுவாங்க. இப்போ என்னோட கையை நான் கழுவிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பாருங்களேன் ரிசல்ட்டை பாருங்கள். லைவாக காமிச்சுட்ருக்கேன். இந்த கைக்கும் இந்த கைக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பிரைட்டாக மாறிடுச்சுன்னு பாருங்களேன். இத்தனைக்கு நான் வந்து சும்மா உங்களை செஞ்சு காட்டுறதுக்காக ஒரு 2 மினிட்ஸ் தான் பண்ணேன். அதுக்கே எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் திட்டு நான் மசாஜ் எல்லாமே சேர்த்து 1.5 மணி நேரம் ஆகும். அந்த 1.5 மணி நேரம் உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் முகம் எவ்வளோ பிரைட்டாக மாறும் நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படி மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு அற்புதமான வீடியோட நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.